அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் வளரடி வாழ்க வாழ்க மெய்யன்பர்களே பத்தொன்பதாவது நூற்றாண்டினுடைய நாமெல்லாம் மறக்க முடியாத உள்ளத்திலே அருள் பிரகாசத்தை ஏற்றி வைப்பதற்காக வந்து உதித்தவர்தான் வள்ளலார் அவர்கள் அவருடைய பாடல்கள் எல்லாமே உள்ளதாக இருக்கும் அந்த பாடல்களுடைய அடிப்படையே பாத்தீங்கன்னா தயவுதான் தயவாக வேண்டிக் கொள்வது போல் தான் இருக்கும் அதிலே ஒரு பீடு நடையோ அதிலே ஒரு பெருமிதமோ அதிலே ஒரு செம்மாந்த நிலையோ அவர் பாடலை நம்ம பார்க்க முடியாத நடையில் அவருடைய பாடல்கள் நடை எல்லாமே தயவு நடை சொன்ன செய்திகள் எல்லாமே தயவு இரக்கம் இதை சார்ந்து தான் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த அருட்பாவில் அந்த தயவும் இரக்கமும் உடைய அந்த பாடல்களை படிப்பதனாலே நமக்கு என்ன வருகிறது என்று சொன்னால் மனதிலே ஒரு இரக்க பண்பு வருகிறது அந்த இரக்கம் எதை சார்ந்து வருகிறது என்று சொன்னால் தான் அடைகிற துன்பம் தான் அடைகிற உறுத்தல் தான் அடைகிற அந்த உடல் மாற்றம் எந்த அளவுக்கு துன்பத்தையும் கொடுமையும் செய்கிறதோ அதுபோலத்தான் பிற உயிர்களுக்கும் துன்பம் ஏற்படும் பிற உயிர்களுக்கும் ஒரு செயல் ஏற்படும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் வள்ளலாரனுடைய வழிவந்தவர்கள் தன்னுயிரை போல பிற உயிரையும் நேசிக்கணும் அதுக்கு தான் அவர் அடிப்படையாக ஒரு பாடலை சொல்லுவார் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அந்த தெய்வத்துக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை தன்னின் நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம்னு அந்த பாடலில் ஒரு சில வரிகளில் மிக அழகாக சொல்லுவார் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களினுடைய அனைத்து சுகங்களையும் துக்கங்களையும் நினைத்து அவற்றில் உருகின்ற குறைகளை நீக்கினார் அப்படி நீக்குவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர் தயவு ஒன்றினாலே தான் இது சாத்தியக்கூறு இருந்தால் ஒழிய இது சாத்தியக்கூறு இல்லை என்று மிக அருமையான பல கருத்துக்களை சொல்லுகிறார் அப்போ இறக்க பண்பு அப்படி என்பது உள்ளத்தில் இருக்கணும் பிற உயிர்களை நேசிக்கணும் பிற உயிர் துன்பப்படாத அளவுக்கு தன்னுடைய செயல் இருக்கணும் அது என்ன உயிர்னால் ஓரரியும் முதுகொண்டு ஆறு அறி உயிர் வரை அதனால தான் அவர் பாடினார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இந்த சித்தாந்தம் யாருக்கு வரும் பயிர் வாடுது ஒரு புல்லினம் வாடுது அது ஏன் வாடுது உணவில்லாமல் வாடுது நீர் இல்லாமல் வாடுது அது பெற்றெடுத்த தாய் மண் இருக்கிறது ஆனால் அந்த பெற்றெடுத்த அந்த தாயாலே என்ன கொடுக்க முடியல அந்த மண் மகளால் என்ன கொடுக்க முடியல அந்த மண் மகளாலே என்ன கொடுக்க முடியலன்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லையா அந்த மண் மகளாலே தான் வளர்த்த அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க முடியல நீர் கொடுக்க முடியல அதனாலே அது வாடுது அப்போ அது வாடுகிற பொழுது வள்ளலாறு மனமும் வாடுச்சு அப்போ வள்ளலார் மனம் வாடுச்சுன்னா நாம் எல்லாரும் வள்ளலாருடைய மனமுடையவர்களாக வள்ளலாருடைய சிந்தை உடையவர்களாக மாறணும் அப்போ தான் தர்மம் செழிக்கும் நீதி செழிக்கும் இரக்கம் செழிக்கும் தயவு பிறக்கும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடி இருக்கிற பயிரை பார்க்கது போலெல்லாம் என் மனம் வாடி செய்யான்னு சொல்கிறார் எந்த நுட்பமான சிந்தனை பாருங்கள் அது எந்த அளவிற்கு அந்த உணர்வினுடைய மென்மையை பாருங்கள் வள்ளலாருடைய மனம் திருவள்ளுவர் சொல்லுகிற அனிச்சமலர் அனிச்சமலரை முகந்து பார்த்தாலே வாடிடுமா அதுவும் வள்ளலாருக்கு இந்த உலகில் உரும் உயிர்களெல்லாம் உறும் நோய்களை பார்த்தால் கேட்டால் இல்லை நேரில் பார்த்தால் கேட்டால் அப்படி அவருடைய மனம் வாடிடுமா நுகர்ந்தால் வாடுவது மலர் அந்த செய்தியை கேட்டால் அப்படி பார்த்தா வாடுவது வள்ளலாருடைய மலர் மோப்ப குழையும் அனுச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் குடையும் விருந்து விருந்தினருக்காக வளல்லா சொல்கிறார் அது அப்படியே விருந்தினருக்காக திருவள்ளுவர் சொல்கிறார் அதே வளல்ல தான் சொல்கிறார் பிறருக்கு உணவு கொடுக்கிற பொழுது முக உணர்ச்சியோடு கொடுக்கணும் அன்னதானம் பண்ணுகிற பொழுது அப்படி அழுத்துக்கிட்டோம் முகத்தை கடு கடுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படி கொஞ்சம் கோபமாகும் வா இப்படி சாப்பிடு நீ சாப்பிட்ற உணவு சத்து உள்ள உணவாக இருந்தாலும் மனத்தளவில் அவனுக்கு இன்பமாக போய் சேராது அந்த உபசரிக்கிற முறையே அந்த உபசரிக்கிற முறையில் இறக்கம் இருக்கணுன்றார் தயவு இருக்கணுன்றார் அதில் ஒரு பண்பாடு கற்றுக் கொடுக்குறார் பசிப்பினி போக்கணும்னு சொன்னார் உயிர்களூரும் உலகில் உள்ள உயிர்களும் அனைத்து பசி அனைத்து உயிர்களும் பசி போக்கணும்னு நினைச்சாரு ஆனால் பசி போக்குற நடைமுறையில் நாம் என்ன பண்ணணும் நடைமுறையில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அந்த ஒழுக்கத்தின் மூலமாக அந்த ஒழுக்கத்தை பெற்றெடுக்கிற தாய் எதுவாக இருக்குன்னா தயவு தயவு என்கிற அந்த தாய் ஒழுக்கம் என்கிற ஒரு குழந்தையை பெற்றெடுத்து ஜீவகாரண்யம் என்கிற அறநெறி செயலை ஈடுபடணும் பசிப்பு நீ போக்கணும் பிறருக்கு உணவு அளிக்கணும் முகத்தை கடு கடுன்னு வச்சுட்டு கடன் கூடான்ட்டு வா வந்துட்டியா வா நேற்று வந்த இன்றைக்கி வந்த இந்தா சாப்பிடு ஆ அப்படின்னு நீ கொடுப்பது உணவு தான் ஆனால் கொடுக்கிற முறை கொடுக்கிற விதம் அதில் பரிவு இல்லை தயவு இல்லை இறக்கம் இல்லையே அப்படி தயவும் பரிவும் இரக்கம் இல்லாமல் நீ கொடுக்கிற அந்த தானம் இருக்கிறதே பசிப்பினியை போக்குவது இருக்கிறதே அந்த உணவுக்கு பசிப்பினியை போக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் உணர்வுகளால் அது தடைபட்டுடும் அப்போ மனசை புண்பட வைக்கக்கூடாது புண்படா உடம்பும் மனசை புறையோட வைக்கக்கூடாது புறைபடா மனமும் இந்த புண்படா உடம்பும் புறைபடா மனமும் இருக்கணும்னா பொய் ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்துக்கு ஒரு அடைமொழி கொடுத்துருக்கிறார் பார் பொய் சொல்லாத ஒழுக்கம்ன்றார் அது என்ன பொய் சொல்லாத ஒழுக்கம் ஒரு சிலர் ஒழுக்கமாக நடப்பான் வெளியில் போது ஒழுக்கமாக நடக்கிற மாதிரி செய்யும் ஆனால் உள்ளத்தில் பொய் இருக்கும் உள்ளத்தில் வன்மம் இருக்கும் அதில் இரக்கம் இருக்காது தயவு இருக்காது எளியார் என்று எவரையும் இகழ்ந்து உரையாறாகி ஒளிபட வாழுதல்னு அரணூல் சொல்லுது அதுதான் வள்ளுவர் மிக எளிமைப்படுத்தி அதாவது வள்ளலார் எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார் நம்ம நம்ம சிந்தித்து பார்க்கணும் இறக்கமுடையவனை பார்த்து எளிமையானவனை பார்த்து மதிக்க தெரியணும் தான் தான் பெரியவன் ஒரு ஆணவம் எப்போ கொள்றோமா அப்போவே தயவு போச்சு இரக்கம் போச்சு அப்ப என்ன போச்சு இதெல்லாம் போன உடனே நமக்கு என்ன வருது ஒரு பெரிய அரசர் இருந்தார் அவர் தினமும் மாடியில் படுத்து உறங்குவார் கண் விழிக்கிற பொழுது மாடியினுடைய மாடியினுடைய ஒரு நாள் ஒரு ஆளை பாத்தாரு ஒருத்தன் போயிட்டு இருந்தான் அவன பாத்தார் பார்த்துட்டு என்ன பண்ணாரு சரி ஏதோ போறான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் கீழே போறவன் இவ்வளவு பெரிய உயரமான மாளிகையா இருக்கே இது யாருடைய இது தெரியலன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவன் மேல அண்ணாந்து பார்த்தான் மேல அங்க மாடியில இருக்கிற அரசர் இவனுக்கு தெரிஞ்சான் அரசர் இவனை பார்த்தார் இதான் நடந்தது இதான் நடந்தது அப்படி அவனை பார்த்துட்டு திருமணார பக்கத்தில் ஒரு பெரிய தூண் அவர் வழக்கமாக இடம்தான் அந்த தூணில் தலை இடிச்சிச்சு அப்படி வேகமாக திரும்பபோது தலை இடிச்சதுனால தலையில் அடிபட்டு ரத்தம் வழியுது ஒரு ராஜாவுக்கு அடிபட்டு தலையில் ரத்தம் வந்தால் அங்கே இருக்கிற அமைச்சரோ சகாக்களோ சேனாதிபதியோ சும்மா இருப்பாங்களா ஐயோ என்ன இது என்ன இதுன்னு சொல்லி ஓடி வந்து அரசாங்க எல்லாம் வரவழிச்சு தலைக்கு என்னென்ன மருந்து போடணுமோ அதெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி கட்டு போட்டு அந்த தலை காயம் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க இது வரைக்கும் சரி அமைச்சர் தன்னுடைய வீர பிரதாபத்தை காட்டணுமே அரசனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பொய் ஒழுக்கத்தை காட்டணுமே அது பொய் ஒழுக்கம் இந்த பொய் ஒழுக்கன்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன் நம்ம அரசர் மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்குன்னு அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா ஆஹா வீதியிலே சென்ற ஒரு மனிதனை பார்த்து விட்டு திரும்புகிற பொழுது அவன் முகத்திலே பார்த்து திரும்பிவிட்ட பொழுது நம்முடைய அரசனுக்கு தலையிலே அடிபட்டு விட்டதே அவன் விழித்த முகம் அப்படி அப்படின்னு ஒரு செய்தியை புதுசாக உருவாக்கி அரசனுக்கு நான் விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஆள் யார் அவனை பிடிச்சுக்கிட்டு வாங்கன்றார் அவன் மட்டும் போயிருந்தான் அவனை போய் பிடிச்சி அரச மாளிகை கொண்டாந்து சேர்த்தாங்க அரச மாளிகை கொண்டாந்து சேர்த்த உடனே அவன் என்னன்னு தெரியாமல் பிந்தா பிந்தா முழிச்சான் ஒன்றும் தெரியல அவனுக்கு அப்போ தான் அரசனை பார்த்து மந்திரி கேட்குறாரு இவர் முகத்தில் தானே விழிச்சிங்க ஆமாம் இவன் முகத்தில் தானே விழிச்ச இவன் முகத்தில் விழிச்சதுனால உங்களுக்கு கடிபட்டுது அதனால் இவனுக்கு என்ன பண்ணணும் இனி இவன் முகம் சரியில்லை இவனுக்கு மரண தண்டனை விதிக்கணுன்னு அமைச்சர் உத்தரவு போட்டார் அவன் செய்த பாவம் என்ன அரசர் வசிக்கிற வீதியிலே சென்றது தான் அவன் பாவம் இவ்வளோ பெரிய மாளிகையாக இருக்கிறதே அப்படின்னு அண்ணாந்து அரசரை பார்த்தது தான் அவன் செய்த பாவமா பாவம் இந்த பொய் ஒடுக்கம் அந்த பொய் உள்ளத்தை ஒன்று வைத்து கொண்டு உதட்டலவில் பேசுறது இந்த அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணுன்றார் மரண தண்டனை கொடுக்கணும்னு சொன்னால் நாம்லாம் என்ன பண்ணுவோம் ஐயோ பயப்படுவோம் காலில் விழுந்து வணங்குவோம் ஐயோ நான் தவியில் நான் என்ன தப்பை பண்ணால் என்னை விட்டுடுங்க நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லணும் அவன் அமைதியாக இருந்தான் என்னடா மரண தண்டனைன்னு சொல்கிறான் இவன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை உடலில் எந்த அதிர்வும் இல்லை என்னடா இது அப்படின்னு அமைச்சர் நினச்சிட்டு மரண தண்டனைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க கடைசியில் மரண தண்டனை நிறைவேற்றும் போது மரண தண்டனைக்கு ஒரு முறை இருக்குது கடைசியில் அவன் என்ன விரும்புகிறான் அப்படின்னு கேட்குற ஒரு விருப்பம் இருக்குது உடனே அவனை பார்த்து அமைச்சர் கேட்குறாரு என்னையா இவன் சிரிக்க ஆரம்பித்தான் என்னடா உயிர் போக போகுது மரண தண்டனை அவனுக்கு நீ என்ன சிரிக்கிறிய அப்படின்னு கேட்குறாங்க மறுபடியும் சிரித்தான் மறுபடியும் கேட்குறாங்க மறுபடியும் அஹான் சிரித்தான் அவனுக்கு இன்னும் கோபம் வந்தது இல்லையா நான் வந்து உங்கள் ராஜாவுனுடைய முகத்தில் விழிச்சதுனால எனக்கு என்ன பண்ணுச்சு மரண தண்டனை கிடச்சிது நல்லா யோசனை பண்ணி பாருங்க உங்கள் ராஜா ஏ முகத்தில் விழிச்சதுனால அடிபட்டுது உங்கள் ராஜா தெருவில் நான் போனேன் இல்லையா ஏ முகத்தில் முழிச்சதுனால தலையில் அடிபட்டுது ஆனா உங்க ராஜா என் முகத்தில் முழிசதுனால தலையில் அடிபட்டது உங்க ராஜா முகத்தை நான் பார்த்தேன் இல்லையா உங்க ராஜா முகத்தில் நான் விழிச்சதுனால எனக்கு மரண தண்டனையே கிடைச்சது நான் என் முகத்தில் முழிச்சதுனால உங்க ராஜாவுக்கு அடிதான் பட்டுது உங்க ராஜா முகத்தில் நான் முழிச்சதுனால எனக்கு மரண தண்டனை கிடைக்குது நினைச்சு பார்த்தது சிரிச்சேன் நான் தான் அறிவு வந்தது எவ்வளோ பெரிய தப்பை செய்ய இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் தண்டனையை மாற்றிக்கிட்டான் அப்போ இந்த அறிவு வர்றது கூட ஒரு ஒழுக்கமும் ஒரு நல்ல சிந்தனையும் நமக்கு தேவை அப்போ எளிய ஒன்பு நாம் எத ஒன்றாலும் அவன் மேலே ஏற்றிட முடியாது பசி பிணி போக்குகிற அந்த அந்த செயலில் வள்ளலாறு தாயாகி தாங்கணும்ன்றார் அப்படி தாயாகி இதை தான் அவர் சொன்னார் அவர் தான் மணிவாசகரை மேற்கோள் காமிச்சார் நான் இது சொல்லாமல் இருக்க முடியாது அவர் கேட்குறாரு வான் கலந்த மாணிக்க வாசகன் இன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்காள் அதில் பாருங்கள் நற்கருப்பம் சாற்றினிலே பால் கலந்து தேன் கலந்துன்னார் இதில் கலக்கணும் இப்போ குழந்த மருந்து பொருளை சாப்பிட்டா தேனை கலக்க சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா தேனுடைய தேனினுடைய இனிப்பில் உடலுக்கு எந்த ஊறுபாடும் வராது அதனால் மருந்தாலேயும் வராது கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால இனிப்பு சுவை உடையதே ஒழிய தேன் அதனால் எந்த உடலுக்கு எந்த உபாதையும் எந்த உறுத்தலும் வராது அதனால் தேனை கலந்து கொடுக்குறது அதுதான் இவர் சொன்னார் ஐயா மணிவாசகரே உங்களுடைய வாசகம்தான் நான் சொல்கிறதெல்லாம் நான் தனியாக எதுவும் சொல்லலை வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை உன்னுடைய வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே பால் கலந்து தேன் கலந்து அப்புறம் பாருங்க இதுக்கு மட்டும் சொல்கிறார் பாருங்க தீன் தேன் சுவை கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு இந்த இரக்கமோ தயவோ பணிவோ இந்த பண்பாடோ மனித குலத்தில் கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம் மிகவும் கடினம் இந்த காலத்தில் முடியாது முகத்தில் ஒரு கடுகடுப்பு வந்தாலே என்ன அர்த்தம் கோவப்படுறான்னு அர்த்தம் ஒரு சிடுசிடுப்பு வந்தால் என்ன அர்த்தம் மனசு சரியில்லைன்னு அர்த்தம் முகத்தை சிரிக்கிறானா என்ன அர்த்தம் மனசில் மகிழ்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு சில சிரிப்புலாம் பொய் சிரிப்பு இருக்குது அது வாய் விட்டு சத்தம் போட்டு சிரிக்கிறதெல்லாம் பொய் சிரிப்பு கைத்தட்டி சிரிக்கிறதெல்லாம் அப்ப நினைவுக்கு வரும் அடுத்த நிமிடமே மறந்து போயிடும் ஆனா சிரிப்புன்னு ஒன்று இருக்கே அந்த புன் சிரிப்பு வரவழைக்கின்ற அறநெறி சாரங்கள் தான் இந்த தயவு ஈத்து உவக்கும் இன்பம் அறியார் பிறருக்கு கொடுப்பதனாலே பிறருடைய பசியை போப்பதை போ போக்குவதனாலே ஒரு இன்பம் இருக்கிறது அந்த இன்பத்தை தான் வரலாறு சொல்றார் பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ பசித்தவருடைய முகத்தை பார்க்காமலேயே நான் போயிட்டேன் ஐயா ஏன் முகத்தை சொன்னார் ஒருத்த முகத்தை பார்த்தா அவன் பசியோடு இருக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பயிர் வாடியதுன்னா அந்த பயிருக்கு உணவு இல்லைன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் பசி வந்தால் முப்பத்தாறு அவஸ்தை வரும்னு நம்ம வள்ளலார் தான் சொல்கிறார் பசி வந்தால் உடலில் ஒரு சோர்வு வருமா சோர்வு வந்தால் என்ன பண்ணும் ஒரு அயற்சி உடம்பில் ஒரு வேர்வை மயிர்காலெல்லாம் கூச்சிரும் அப்புறம் தடத்தடன்னு வரும் வயிற்றில் ஒரு உபாதை தோன்றும் அது எப்போ போவும் அது இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா கண் கொஞ்சம் அப்படியே மயக்கம் வரும் கண் பஞ்சடையும் அப்படியே ஒரு மயக்கம் அதிகமாகும் எழுந்து நடக்க முடியுமா முடியாது நடை தள்ளாடும் நடை தள்ளாட நேராக இருக்க முடியுமா முடியாது பசி வந்தாலும் மனிதன் தள்ளாடுவான் ஏன்னா பசி வந்து அதிக பசியாகி கலைப்பு வந்து மனிதன் தள்ளாடுறான்னா என்ன காரணன்னா உணவு இல்லாமல் சிறுமூளைக்கு சத்து போய் சேரலை சிறுமூளையினுடைய வேலை என்ன ஓடுதல் நடத்தல் ஆடுதல் இதுதான் அதனுடைய வேலை ஆனால் பெரிய பெருமூளைக்கு கொஞ்சம் உணவு இருக்குது அதுதான் அது பெருமூளைன்னே பேர் ஒரு பெருந்தன்மையான மூளை அது நினைவு ஞாபக சக்தி அப்படி ஒரு பொறுத்துக்கிற குணம் உண்டு ஆனால் அந்த சிறுமூளை இருக்கே அது உணவு வேணும் உணவு இல்லைன்னு வச்சுக்கேன் நடக்க முடியுமா தள்ளாடுறது ஓட முடியாது ஆட முடியாது காலை எடுத்து வைக்க முடியாது அப்படி விழுந்துடுற மாதிரி இருக்கும் இதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது எது சிறுமூலைன்னு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அது உணவு இல்லை பசி அவன் சாப்பிடல அதனால் தான் மயக்கம் வந்துடுது அவன் தான் விழுதுறான் அதனால தான் எழுந்திருக்க முடியல இப்போ இன்னொரு கதைக்கு வாங்க இன்னைக்கு வந்து எந்த கடை திறகுனாலும் ஒரு கடை திறந்துருக்கு அந்த மதுவை சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா அது நேராக போய் சிறு தாக்கும் பசி வந்து உணவு கொடுத்தா சிறுமூளைக்கு ஊட்டம் கொடுக்கும் நீ இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா அது வேலையை வேலை முடியாமல் தடுத்துரும் ரெண்டுமே வேலை செய்ய முடியாமல் தடுக்கிறது தான் ஒன்று பொய்யே இன்னும் ஒன்று மெய் இது பொய்படா ஒழுக்கம் பசி ஆக நாம் எதுக்கு என்ன கொடுங்க அப்போ இதையெல்லாம் அழிக்கிறாங்க பசி வரும்போது குழந்தை குழந்தை பெற்றெடுத்த தாய் சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது தாய் நம்ம கிராமங்களில் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வேலைக்கு போனால் தான் சம்பாதிச்சு சாப்பிடணும் பெற்ற குழந்தைய அப்படி யானையில் போட்டுட்டு இல்லை கீழே கடத்தி விட்டுட்டு அப்படி கதை ஒருக்களிச்சிட்டு பக்கத்தில் தான் வயல்காடு இருக்கும் போய் நடு விடுவாங்க களை பறிப்பாங்க மணி பதினோரு மணி ஆச்சுன்னா அவங்க வே அவங்க கவனம் எண்ணம்லாம் வேலையில் ஈடுபடாது வீட்டில் குழந்தைய கிடச்சிட்டு வந்தோமே குழந்தைக்கு பசி எடுக்குமே குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய நேரமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க முதலாளிகிட்ட சொல்லிவிட்டு என் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வந்துருன்னு ஓடியாங்க அவங்க வர்றதுக்கும் இந்த குழந்தை ஆனால் அழகு சரியாக இருக்கும் அப்போ ஒற்றுமையை பாருங்க இந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கு யார் இணைச்சது அந்த பசி இணைக்கிறது பசி உணர்வு இணைக்கிறது அந்த பசி உணர்வை உங்கள் தயவால் போக்குயா அந்த பசியை போக்குறது உனக்கு தயவு வேணையா இறக்கம் வேணையா அதனால தானே வள்ளலா சொன்னார் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் இந்த தெய்வத்துக்கு நிகர் உண்டா தனித்தலைமை தெய்வம் சேயாக நீ வளர்க்கும் என்னை சேய் போல குழந்தை போல வளர்க்கிற தெய்வம் அருட்பெருஞ்சோ தெய்வம் இப்ப பாருங்க வான் கடந்த மாணிக்க வாசகர்னு பண்ணாரே அவர் தாயை பத்தி ஒன்னு சொல்லுவார் மணிவாசகர் என்ன சொல்லுவா தெரியுமா பாலினைந்து தாயினும் சால பறிந்து நீ பாபியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கியுளப்பில ஆனந்தமாயம் தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனையை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் இனி எங்கெடுந்து அருளுவது இனிய தாயை விட மேலானவன் இறைவன் சொன்னார் அதுதான் சொல்றாரு இறைமா எனக்கு தாயாக மட்டுமல்ல தந்தையாகவும் எனக்கு தாங்குகிறாய் ஏன் தந்தையை கூட சொன்னார் தெரியுமா தாய்க்கு குழந்தை அரவணைக்க தெரியும் தாய்க்கு முத்தம் கொடுக்க தெரியும் தாய்க்கு பாசத்தை காட்ட தெரியும் ஓடி போய் கட்டி அணைச்சிக்க தெரியும் ஆனால் தந்தைக்கு எல்லாமே தெரியும் அவன் அணைச்சிக்க மாட்டான் முத்தம் கொடுக்க மாட்டான் ஆனால் அவனுடைய எண்ணமெல்லாம் அங்கே இருக்கும் அந்த குழந்தையுடைய வளர்ப்பில் மட்டும் இல்லை அந்த குழந்தையுடைய வளர்ச்சியில் இருக்கும் தாயின் கவனம் குழந்தையின் வளர்ப்பில் இருக்கும் தந்தையின் கவனம் குழந்தையினுடைய வளர்ச்சியிலே இருக்கும் அதனாலே தான் ஒரு உயிருக்கு வளர்ப்பு முக்கியம் வளர்ச்சியும் முக்கியம் அதனாலே தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அம்மா குழந்தைய இடுப்பில் தூக்கி வச்சுக்குவாங்க நீங்கள் என்ன திருவிழாவுக்கு போனால் பார்த்தீங்கன்னா குழந்தை இடுப்பில் தூக்கி வச்சுக்குவாங்க இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு அங்கே பாருமா இங்கே பாருமான்னு காட்டுவாங்க இவங்க பார்ப்பாங்க பார்த்து குழந்தைக்கு சொல்லுவாங்க தாய் பார்க்குற இடங்கள்லாம் குழந்தைகள் பார்க்கும் ஆனால் அப்பா திருவிழாவலையும் விழா காலத்தில் போனான்னா குழந்தை எங்கே தூக்கி வச்சுப்பான் தெரியுமா அவனுக்கு இடுப்பில் தூக்கி வைக்க தெரியாது தலைக்கு மேலே தூக்கி வச்சுப்பான் தோளில் தூக்கி வைப்பான் தோளில் தூக்கி வைக்கும்போது இவன் பார்க்குற காட்சியை விட குழந்தைகள் அதிகமாக பார்க்கும் இவனுடைய அறிவை விட தான் வளர்க்கிற குழந்தைகள் தன்னை விட அறிவாளியாக இருக்க வேண்டும் என்கிற பெருமைக்குரியவன் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நான் காண உலகங்கள் நீ காண வேண்டும் அதனால்தான் சொன்னேன் குழந்தையினுடைய அந்த இறக்க பண்பை முழுதும் அறிந்தவள் தாய் அப்போ நாமையெல்லாம் தாயாக இருக்கணும் ஒவ்வொரு மனிதனும் தாயாகவும் தந்தையுமாக இருந்தால்தான் அவனிடத்திலே தயவு இருக்கும் பரிவு இருக்கும் பணிவு இருக்கும் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் போகணும் கோபம் போகணும் பொறாமை போகணும் பொய் சொல்கிறது போகணும் அதுதான் சொல்கிறார் பாருங்க அருமையான வள்ளலாவுடைய சித்தாந்தத்தை பார்த்து நினச்சி பார்த்தோம்னா புண்படாத உடம்பு புறைபடாத மனம் பொய்படாத ஒழுக்கம் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் உந்தனையே நினைத்து கருத்தில் இசைந்தேன் அடுத்த வரியை பாருங்க உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் நீ யார் தெரியுமா நண்பனே நலம் சார் பண்பனே இந்த இடத்துல நண்பன் ஏன் சொன்னார் தெரியுங்களா இந்த இடத்துல நண்பன்னு ஏன் சொன்னாங்களா உறவினர் செய்ய முடியாத செயலை நண்பன் செய்வான் அதுக்கு ஒரு சிறிய செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு பெரிய முதலாளி அவனிடத்தில் ஒரு தொழிலாளி வேலை செய்கிறான் தொழிலாளி வேலை செய்கிற போது அந்த தொழிலாளுடைய மகளுக்கு திருமணம் அந்த திருமணத்திற்காக முதலாளி சொல்லி ஐயா என் திருமணத்துக்கு நீங்கள் வந்துடணுன்றான் சரி பார்ப்போம் முடிஞ்சால் வரேன் அப்படின்னு முதலாளி சொல்கிறார் சரி எங்கே முதலாளி வரப்போகிறார் ஏதோ நாம் ஒரு முறைக்காக கொடுத்தோம் அவரும் வரேன்னு சொன்னார்ன்ட்டு போனான் திருமணம் நாள் வந்தது திருமணம்லாம் நல்லா ஜம்மு நடந்தது உடனே பார்த்தா என் மனசில் தோணலை எப்படி நாம் முதலாளி வர போகிறதுலன்னு நினச்சிருந்தான் ஆனால் முதலாளி திடீர்னு வந்துட்டார் திடீர்னு உடனே கையும் ஓடலை காலும் ஓடலை என்ன பண்ணுறது நல்லா சாப்பாட்டுக்கு நேரத்துக்கு வந்துட்டாரே என்ன பண்ணுறது என்ன பண்ணால் உடனே மணமக்களை அப்புறம் ஆசிர்வதிக்கலாம் அவர் உடம்பை முதல்ல சாப்பிடணும் பசி இல்லாமல் இருக்கணும் ஆசிர்வதிக்கும் போது பசி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டு கூட்டத்துக்குட்டு போட்டான் சாப்பாடு கூட்டுக்கிட்டு போன உடனே நூற்றி ஐம்பது சீட்டு நூற்றி ஐம்பது சீட்லேயும் இலை போட்டிருக்கு தண்ணி தெளித்து எல்லாம் சாப்பிட்றது ரெடியாக உட்காந்துட்டுருக்கான் முதலாளி கொண்டு போய் எங்கே உட்கார வைப்பான் அவசரப்பட்டு இட்டு போயிட்டான் முதலாளி மேலே இருக்கிற ஆசை விட்டு போயிட்டான் பார்க்குறேன் எந்த இடமும் காலியாக இல்லை பக்கத்தில் மாமா உக்காந்துருக்கார் மாமா கொஞ்சம் எழுந்திருங்க அடுத்த பந்தியில் சாப்பிட்லான்னு சொன்னால் மாமா என்ன பண்ணுவார் தெரியுமா ஆஹா எவ்வளோ நாளாயா காத்திருந்தேன் என்னை பந்தியில் உட்கார வச்சு எழுப்புறதுக்கு அப்படின்னு கோவப்படுவார் தாத்தா எழுப்பலான்னு பார்த்தா ஐயோ என்ன வயசாகி போச்சுடா எனக்கு ரொம்ப பசி தாங்க முடியல நான் எங்கேருந்துடா எழுந்திருக்கிறதுன்னு அவர் சொல்லுவார் மச்சான் வச்சான் எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது நான் உடனே புறப்படணும் நான் வந்ததே நேரம் கம்மி அதனால் உடனே அவரு எழுந்திருக்க மாட்டார் இப்படி உறவு முறையிலும் கேட்டால் யாரும் எழுந்திருக்கவில்லை தக தகாச்சு நின்றுட்டான் உடனே அந்த தொழிலாளனுடைய மனைவி பார்க்குறாரு அந்த மனைவி ஓடி வந்து ஐயா என்ன 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 முதலாளியை பார்த்து வணங்கிட்டு என்னங்க என்னங்க முதலாளிட்டு வச்சு நிற்கு இல்லைம்மா திடீர்னு அழுஷம் வந்துட்டேன் முதலாளி உட்கார்றதுக்கு இடம் இல்லையே என்ன அந்த அம்மா சொல்லுது இதுக்காக பயப்படுறீங்க இதுக்காக பயப்படுறீங்க அது நல்ல உபாயம் இருக்கு என்னென்னா இந்த கூட்டத்தில் உன் நண்பன் யாராவது உட்காந்துருக்கானா பாரு நண்பன் யாராவது உட்காந்துருக்கானா பாருந்தார் பார்த்தா நண்பன் உட்காந்துருந்தான் உடனே போனான் அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன சொல்ல தெரியுமா அடே நண்பா உன்னை தாண்டா இவ்வளோ நேரம் தேடி இருந்தேன் நீ நானும் அடுத்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்லான்னு இருந்தமே என்னை விட்டுட்டு இந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்றியன்னு சொல்லு உடனே எழுந்துருவான் உடனே எழுந்தானா அவன் முதலாளி அங்கே உட்கார வச்சுடு அப்படின்னு உபாயம் மனைவி சொல்ல அந்த நண்பன் இடத்துல போய் சொல்ல உடனே அவன் உடனே எழுந்துட்டான் முதலாளியை உட்கார வச்சுட்டான் நான் எதுக்காக சொல்கிறேன்னா நட்புக்கு அவ்வளோ வலிமை உண்டு அதனால் தான் சொல்கிறாரு நண்பனே நலஞ்சார் பண்பனே என் அலகத்துக்கும் உணத்துக்கும் தொடர்பு உண்டுடாப்பா நலஞ்சார் பண்பனே உண்பனே உண்பனேனும் உடுப்பரேன் ஏனேனும் அந்த உண்பதும் போதும் உடுக்கிற போதும் என கைவிடல் எனையே அந்த நண்பனாகவும் நல்ல உண்ணுகிற பொழுதும் உறங்குகிற பொழுதும் நினைக்கிற பொழுதும் நீ அருள்பெறும் ஜோதியை நீ வணங்கி உனக்கும் அருட்பெறும் ஜோதிக்கும் ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டால் உன் மனம் என்ன ஆகும் தயவு மட்டுமில்லை புண்படா உடம்பு புரைபடா மனம் பொய்படா ஒழுக்கம் பொருந்தும் இப்படிப்பட்ட அதிக செய்திகளை நம்முடைய வடலார் அவர்கள் நம்ம உலகத்துக்கே வாரி வழங்கியிருக்கார் அதுக்கு விலை மதிப்பு இருக்கா வடலார் வழங்கிய வார்த்தைகளுக்கோ சொல்களுக்கோ அவர் சொன்ன அந்த அறிவுரைகளுக்கோ அவர் சொன்ன மனு நீதிக்கோ மனித நேயத்திற்கோ விலைமதிப்பு இருக்கா விலைமதிக்க முடியாத அரும் பெரும் கருவூலம் அரும் பெரும் பொக்கிஷம் ஒவ்வொருவரும் அதை படித்து பயன்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையில நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று இந்த நேரத்திலே தயவாக அன்பாக இரக்கமாக உங்களை மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி